ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் ஏ ஆர் முருதாஸ் கூட படம் பண்ண போறாரு அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் முருகதாஸ் சொன்ன கதையில சில விஷயங்கள் விஜய்க்கு பிடிக்கலன்னு கதையில கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுனாலயும் விஜய்க்கும் முருகதாஸுக்கும் நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அதனால ஏ ஆர் முருதாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேறிட்டாரு பட் விஜய் அடுத்த படத்தை கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு சோ இப்போதான் நெல்சன் திலீப் குமாரோட என்ட்ரி நெல்சன் கதை சொல்லி அது விஜய்க்கும் கலாநிதி மாறனுக்கும் பிடிச்சி இந்த காம்போ வந்து ஓகே ஆயிடுச்சு சோ அத அபிஷியலா ஒரு வீடியோ மூலியமா சன் பிக்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வீடியோவை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சன் டிவியோடைய பில்டிங்க காட்டுறாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் அந்த பில்டிங்க பாக்குறேன் நெக்ஸ்ட் கலாநிதி மாறனும் விஜயும் வராங்க அவங்க கூட முருகதாஸ் வர வேண்டியது பட் அதை விளக்கிட்டாரு அதை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வராங்க தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபுக்கு ஆய் சொல்றாங்க அடுத்து டேரக்டர் என்ட்ரி அந்த டோர் ஓபன் ஆகும் போது நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நாங்க விஜய வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போற படத்துக்கு இவரு தான் டேரக்டர் சொல்றாங்க அண்டு மூணு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்போ விஜய் கை கட்டிக்கிட்டு அழகா கியூட்டா இருக்காரு இந்த போட்டோ தான் வீடியோ ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாரோடைய ஸ்டேட்டஸ்லயும் ஸ்டோரியில இருந்துச்சு இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது வீடியோ ஃபர்ஸ்ட்ல நோட் பண்ண விஷயம் என்னன்னா பிஜிஎம் தான் இந்த படத்துக்கு அனிருத் வந்து மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்றாரு நெல்சன் முதல் இரண்டு படங்களுக்கு அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணாரு அகெயின் அவர் கூட ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும்னு மூணாவது படத்துக்கும் அவரை சூஸ் பண்ணிருக்காரு அனிருத் அண்டு விஜய் ஒன்னு சேர்ந்தா வேற லெவல பிஜிஎம் வரும் ரெண்டாவதா நோட் பண்ண விஷயங்கள் என்னன்னா வீடியோ ஃபுல்லாவே கன்ஸா இருக்கு அதுவும் பெரிய பெரிய கன்ஸ் வருது சரி கன்ஸ் இருக்கு வேற என்ன இருக்கு பார்த்தா ஏதோ சூப்பர் கார்லாம் இருக்கு நெக்ஸ்ட் சூப்பர் கார் கார்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டாங்க ஜெட் பறக்குது இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ் சினிமால நம்ம பார்த்தது கூட கிடையாது கன்ஸ்லாம் ஓகே சூப்பர் கார் கூட ஓகே பட் இந்த ஜெட்டு தான் எப்படி படத்துல வரும்னு தெரியல ஒரு அந்த மாஸுக்காக கூட வச்சிருக்கலாம் இந்த பெரிய பெரிய கன்ஸ் சூப்பர் கார் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு படத்துல வருதுன்னா அப்ப அந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அதை திங்க் பண்ணுங்க லாஸ்ட்ல சொல்றேன் வீடியோ ஃபுல்லாவே ஒரே கோல்டிஸ் லுக்ல கொடுத்துருக்காங்க ஒரு புல்லட் தளபதி விஜய் ஓடிய நேம்ல போய் நிக்குது அந்த ஐடியா நல்லா இருக்கு இப்போ நம்ம டேரக்டர் நெல்சனை பத்தி பாக்கலாம் நெல்சன் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் போர்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு ஃபர்ஸ்ட் விஜய் டிவில ரியாலிட்டி ஷோல டேரக்டரா ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காரு லைக் ஒல்லி பெல்லி சூப்பர் சிங்கர் ஜோடி நம்பர் ஒன் டூ தௌசண்ட் நைன் ஆர் டூ தௌசண்ட் டென் இந்த இயர்ல ஒரு படத்தை டேரக்ட் பண்ணலான்னு சிம்பு அண்ட் அன்சிகா வச்சு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் சப்ஜெக்ட்ல ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாரு அந்த படத்துக்கு பேர் வேட்டை மன்னன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட யூடியூப்ல இருக்கு நீங்க யூடியூப்ல போயிட்டு வேட்டை மன்னன்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க அகே நெல்சன் விஜய் டிவில ஒர்க் பண்ணாரு அண்ட் டூ தௌசண்ட் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அதுதான் கோலமாவோ கோகிலா இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்டான படம்னு சொல்லலாம் பிளாக் காமெடி அந்த ஜானல எடுத்திருந்தாங்க சூப்பரான படம் சொல்ல முடியாது ஒன் டைம் பார்க்கலாம் அபோ ஆவரேஜ் சொல்லலாம் நெக்ஸ்ட் சிவகார்த்திகனை வச்சு டாக்டர் படம் எடுத்துட்டு வராரு டாக்டர் படம் எந்த டைப்னு தெரியல நெல்சன் பச்சன் திலீப் குமாரோடைய மூணாவது படமே தளபதி விஜய் கூட அதுவும் சன் பிக்சர்ஸ்ல பெரிய பட்ஜெட்ல பண்றாங்கன்னு கேட்கும்போது ஒரு பக்கம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு பட் இன்னொரு பக்கம் லைட்டா பயமா தான் இருக்கு பெரிய பட்ஜெட் கன்ஸ் காரு ஜெட்டு இதெல்லாம் கேட்கும்போது இந்த சாகோ படம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது சாகோ படம் மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பயமா இருக்கு ஓபனா சொன்னா நெல்சன் மேல பெரிய அளவுல நம்பிக்கை இல்ல அவருடைய டாக்டர் படம் ரிலீஸ் ஆகட்டும் அப்போ தெரியும் நெல்சனோட டேலண்ட் என்னன்னு வெயிட் பண்ணுவோம் இந்த டாப்பிக்கை பேசும்போது நம்மளுக்கு லோகேஷ் உடைய ஞாபகம் வருது லோகேஷும் இதே பேட்டர்ன தான் விஜய் கிட்ட கதை சொன்னாரு மாநகரம் ரிலீஸ் ஆயிடுச்சு கைதி ஷூட்டிங்ல இருக்கு பட் விஜய் கூட படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ட் கைதி படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்ட் ஹிட் ஆனதுனால ஓகே லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பா ஒரு இட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அகைன் இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது கோ கோ ரிலீஸ் ஆயிடுச்சு டாக்டர் ஷூட்டிங்ல இருக்கு அண்ட் தளபதி விஜய் கூட படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டியது டாக்டர் படத்துடைய ரிசல்ட் தான் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா டூ தௌசண்ட் டென்ல சிம்புக்காக இந்த கான்ட்ராக்ட் கீழ சப்ஜெக்ட்ல வேட்டை மன்னன் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணி டிராப் ஆயிடுச்சுல அந்த வேட்டை மன்னன் கதையை தான் மாடிஃபை பண்ணி தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்க போறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு அது ஒன்றும் தப்பு நெல்சன் அந்த கதை மேல ஸ்ட்ராங்கா இருக்காரு இந்த படத்துக்கு கிரார அத்வானிய ஹீரோயினா சூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க யாருன்னு பாய்ஸுக்கு தெரியும் கபீர் சிங் படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க ஒரு விஷயம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடு

எடுத்து சூஸ் பண்ணி வீடியோல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தனியா வீடியோ கிரியேட் பண்றது நம்ம லோகேஷ் கனராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு கமல்ஹாசனோடைய விக்ரம் படத்துக்காக பண்ணியிருப்பாரு அதுலயும் கமல்ஹாசன் பெரிய பெரிய கன்னு புல்லட் பாம்ஸ் வச்சிருப்பாரு இப்போ ஏன் இதை சொன்னேன்னா இந்த விக்ரம் டைட்டில் வீடியோவை இன்ஸ்பயர் ஆகி தான் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ எடுத்திருப்பாங்களோ தோணுது உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க மேபி விக்ரம் அண்ட் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்ல வரக்கூடிய கமல்ஹாசன் அண்ட் தளபதி விஜய் உடைய கேரக்டர் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோடைய அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்